தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜி கலிஃபாவின் முக்கியமான சில தகவல்கள் பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்று உலகின் மிக உயரமான கட்டிடமாக இருப்பது புர்ஜி கலிஃபா என்று சொல்லக்கூடிய இந்த கட்டிடம்தான். இது வளைகுடா நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் இருக்கக்கூடிய டவுன்டவுன் பகுதியில் அமைந்திருக்கிறது. இதனுடைய மொத்த உயரம் 829 மீட்டர் ஆகும், அதாவது 2722 அடி கொண்டதாகும். இது பாரிஸ் நகரில் இருக்கக்கூடிய ஈஃபில் கோபுரத்தை விட 3 மடங்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்பையர் ஸ்டேட் கட்டிடத்தை விட 2 மடங்கு உயரமும் கொண்டதாகும். 2004 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி துவங்கப்பட்ட இதனுடைய பணிகளானது 2010 ஜனவரி 4ஆம் தேதி திறக்கப்பட்டது. அமெரிக்க டாலர் மதிப்பில் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் அளவிற்கு செலவு செய்யப்பட்ட இந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 163 தளங்கள் உள்ளன. புர்ஜ் கலிஃபாவில் மொத்தம் 57 எலிவேட்டர்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் உலகின் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய லிப்ட் என்ற பெருமையையும் இதையே சேரும். அதுபோல அடுத்த சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த புர்ஜ் கலிஃபாவானது 100,000 யானைகளுக்கு சமமான எடையை கொண்டிருக்கும். இந்த புர்ஜ் கலிஃபாவில் பயன்படுத்தப்பட்ட அலுமினியத்தின் மொத்த எடை எவ்வளவு என்று தெரியுமா? கிட்டத்தட்ட 5A380 என்று சொல்லக்கூடிய விமானங்களின் எடைக்கு சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 15 மில்லியன் கேலன் அளவிற்கான தண்ணீரானது இந்த புர்ஜ் கலிஃபாவுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. வினாடிக்கு 10 மீட்டர் வேகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டுகள் இயங்கும். குறிப்பாக சொல்வதானால் 1 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 124 மாடிகள் அளவிற்கு செல்ல முடியும். அடுத்த சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த கோபுரத்தின் முனைப்பகுதியை கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் கூட பார்க்க முடியும். இந்த புர்ஜ் கலிஃபாவை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12,000 நபர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரியாக சொல்வதானால் புர்ஜ் கலிஃபாவை கட்டி முடிப்பதற்கு 110,000 டன்களுக்கும் அதிகமான கான்கிரீட் தேவைப்பட்டிருக்கிறது. அதுபோலவே 55,000 டன் அளவிற்கான எஃகு ஆனது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பணியாற்றிய தொழிலாளர்களுடைய நேரத்தையும் கண்டிப்பாக இங்கு சொல்லியாக வேண்டும். புர்ஜ் கலிஃபாவை கட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 22 மில்லியன் மனித நேரமானது தேவைப்பட்டிருக்கிறது. உலகிலேயே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய உணவகம் இந்த புர்ஜ் கலிஃபாவில் தான் இருக்கிறது. அதுபோலவே உலகிலேயே மிக உயரமான இடத்துல புத்தாண்டு கொண்டாடக்கூடிய, அதாவது பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது இந்த புர்ஜ் கலிஃபாவில் தான் கொண்டாடப்படுது. அது மட்டுமல்லாமல் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் ஒளி அமைப்பு நிகழ்ச்சிகளானது இந்த புர்ஜ் கலிஃபாவில் தான் நடைபெற்று வருகிறது. அதே போலவே உலகின் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய இரவு விடுதி, அதாவது நைட் கிளப் என்று சொல்லக்கூடிய இந்த விடுதியானது 144வது தளத்தில் அமைந்திருக்கிறது. இதுவரை உலகின் உயரமான மிகப்பெரிய கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவினுடைய சில முக்கியமான தகவல்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.